ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மச் அவைட்டட் வீடியோ. அதாவது இன்றைக்கி நான் என்னோடய அக்வாரியமில் என்னென்ன புதுசாக டூல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இப்போ நான் என்னென்ன மீன்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு ஹரிஸ் லைஃப். இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இது மாதிரி கலராக்கில் விடோடேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கோல்ட் ஃபிஷ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து மீடியம் சைஸ் தான் வளரும். ஆனால் சின்னது நம்ம டேங் வந்து சின்னதுனால இதுவும் சின்னதாக தான் வாங்கியிருக்கேன். அடுத்தது நாங்கள் வந்து ஏஞ்சல் வச்சுருக்கோம். அடுத்தது டைகர் பாப். ஏஞ்சலும் டைகர் பாபும் விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் விட்டுருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. அதனால நாங்கள் அடுத்தது ஒரு ஜெலி ஃபிஷ் வச்சுருக்கோம். ஜெலி ஃபிஷ் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் தான். இப்போ நான் என்னென்ன டூல்ஸ்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து இந்த ஒரு லைட் வச்சுருக்கேன். இது வந்து மல்டி கலர் சேஞ்சிங் லைட்ஸ், நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ இதுக்கு வந்து ஸ்விட்ச் இங்கே வச்சுருக்கேன். இந்த ஸ்விட்ச்சில் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நான் வந்து அதில் கலர் மாத்திரம் பாருங்கள், ஆஃப் பண்ணலாம். இது இப்போ இது ஒயிட் கலரில் மாறிடுச்சு. இப்போ இது மல்டி கலரில் இருக்குது. மல்டி கலர் மூட் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது, சின்ன சின்ன ப்ளூ லைட்ஸ்லாம் இருக்குது. அவங்க கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஜெலிஃபிஷ் வந்து ஃப்ளோரசன்ட், அது மேலே லைட் படும்போது நைட் நீங்கள் லைட்டில் ஆஃப் பண்ணிங்கன்னா க்ளோ ஆகும். அடுத்தது இது வந்து ஹேங் ஆன் கேனிஸ்டர். இது என்ன பண்ணோன்னா, நீங்கள் தண்ணி வந்து இங்கே தெரியுதா பைப் மாதிரி, அதை வந்து இங்கே உள்ளே எடுத்து, இங்கே உள்ளே வந்து நாங்கள் வந்து கிரானியூல்ஸ்லாம் வச்சுருக்கோம், செராமிக் வச்சுருக்கோம். அது ஃபுல்லாக இது வந்து க்ளீன் பண்ணி த்ரூ ஒரு ப்ராசஸ்ஸாக இங்கே ஒரு ஃபவுண்டைன் மாதிரி அனுப்போம். இது உள்ளே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அனுப்போம். இதோட பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் வந்து டேங்க் க்ளீன் பண்ணுறது 1 மந்த்க்கு வாட்டி க்ளீன் பண்ணிங்கன்னா 3 மந்த்ஸாக குறைச்சி 3 மந்த்ஸ்க்கு நீங்கள் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணால் போதும். இதுதான் ஹேங் ஆன் பேக் கேனிஸ்டர். இது வந்து நாங்கள் வந்து 1140க்கு பர்ச்சேஸ் பண்ணோம் கொளத்தூரில். அடுத்தது இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு சாதா ஏர் பம்ப் தான். இதுக்கு வந்து 2-way ஏர் பம்ப். ஃபஸ்ட்டு ஏர்வே வந்து இந்த ஆஸ்ட்ரோனு கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த ஆஸ்ட்ரோன் வந்து பவர் நல்லா தான் இருக்குது. ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். இது ஒன்று வந்து 200 வரும். அடுத்தது இன்னொரு சைடு வந்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த பைப் மூலமாக வாங்கணும். நாங்கள் வந்து இந்த டேங்க்கு வந்து 4 மீட்டர்ஸ் பைப் வாங்கியிருந்தோம். 4 மீட்டர்ஸ் பைப் வந்து இங்கே ஒன்று கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது இங்கே ஒன்று கனெக்ட் பண்ணிட்டோம். இங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்கும், ஆனால் உங்களுக்கு இது சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் இங்கே இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணேன்னா கொஞ்சம் பவர் வந்து ரெடியூஸ் ஆகும். இங்கே பாங்க, இது பவர் அதிகமாக இருக்கா. இப்போ நான் ரெடியூஸ் பண்ணேன்னா பவர் கம்மியாயிடும். இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இந்த ப்ளூ பெண்ட் அதை லைட் பண்ணி மென்ஷன் பண்ணணும். இதுக்கு வந்து இங்கே ஓரத்தில் வந்து மெட்டாலிக்கில் ஒன்று இருக்கும். இந்த மெட்டாலிக் என்ன பண்ணுனா, நம்ம சம்மர்சபிள் பம்ப் தான் இதுவும். ப்ளூ பெண்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். அது நீங்கள் வந்து தண்ணி குழம்பு வச்சிங்கன்னா இந்த ஸ்டீல் வந்து ரியாக்ட் ஆகி அது உங்களுக்கு ஒரு நல்ல வாட்டர் வந்து கூல்னஸ் ஆகும். நீங்கள் சில்லர் பர்ச்சேஸ் பண்ணதாக இருந்தால் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அதுக்கு போல் நீங்கள் சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கிட்டால் நீங்கள் உள்ளே வச்சாலே ஜஸ்ட் அது கூல் ஆகிடும். அதனால் சில்லர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலே அடுத்தது ஒரு கவர் மாதிரி போட்டு இந்த கேனிஸ்டர் போடுறதுனால எங்களுக்கு பத்தலை. அதனால் இதோட டைமென்ஷனுக்கு நாங்கள் கட் பண்ணி ரெண்டு சைடும் கட் பண்ணிக்கிறோம். இப்போ அளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களோட சிம்பிளான அக்வாரியம். தேங்க்யூ.